வணக்கம் relations and functions example 1.3 let a is equal to set x belongs to natural number 1 less than x less than 4 அதாவது x ஒரு natural number கொடுத்திருக்காங்க அதர வேல்யூ வந்து 1 க்கு 4 க்கு இடையில கொடுத்திருக்காங்க சரியா b is equal to set x belongs to w 0 less than or is equal to x less than 2 அதாவது x ஒரு ஹோல் நம்பர் ஹோல் நம்பர் வந்து x ஓட வேல்யூ வந்து 0 க்கு 2 க்கு இடையில 0 இன்க்ளூட் சொல்லிருக்காங்க and c is equal to set x belongs to natural number x less than 3 then verify that அப்படின்ட்டு ஒரு ரெண்டு சப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க சரியா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏ கண்டுபிடிச்சி எழுதிக்கணும் ஏ எப்படி எழுதலாம் சொல்யூஷன்ஸ் ஏ வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் ஒன் லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஃபோன் கொடுத்துருக்காங்க இப்போ ஏயோட வேல்யூ வந்து நேச்சுரல் நம்பர்னு நமக்கு தெரியும் என் ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீலேருந்து ஆரம்பிக்கும் சரியா இப்போ அந்த ஏயோட வேல்யூ வந்து ஒன்றுக்கும் நாலுக்கும் இடையிலன்னு அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ ஒன்றுக்கும் நாலுக்கும் இடையில பாருங்கள் ஒன்றுக்கும் நாலுக்கும் இடையில என்ன இருக்குது ரெண்டு மூணு தான் இருக்குது ஸோ நம்ம ஏயோட வேல்யூ வந்து டூ அண்ட் த்ரீன்னு போட்டுக்கலாம் சரியா டூ த்ரீ இங்கே ஈக்குவல் டு போடாதனால அது சேர்க்கக்கூடாது நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ எழுதணும் பி எப்படி பி அவங்க வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க டபிள்யூ வந்து ஹோல் நம்பர் ஹோல் நம்பர்னு சொல்லணும்னா டபிள்யூ ஈக்குவல் டு ஜீரோ ஒன் டூ த்ரீலேருந்து ஆரம்பிக்கும் சரியா அப்போ அதோட லிமிட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ லெஸ் தான் ஒரு ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தான் கொடுத்துருக்காங்க சரியா இங்கே ஜீரோ வந்து இன்க்ளூட் அதாவது ஈக்குவல் டுன்றதுனால ஜீரோ நம்ம சேர்த்துக்கணும் ஆனால் ரெண்டு சேர்க்கக்கூடாது அங்கே ஈக்குவல் டு கிடையாது ரெண்டு சேர்க்கக்கூடாது சரியா அப்போ ஜீரோ ஒன்று ரெண்டு சேர்க்கலன்னா என்னென்ன வருது ஜீரோவும் ஒன்று வருது ஸோ பிஸ் ஈக்குவல் ஜீரோ ஒன்று நம்ம எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு சி கண்டுபிடிக்கணும் சி இஸ் ஈக்குவல் டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க சி வந்து நேச்சுரல் நம்பர் நேச்சுரல் நம்பர்னால் நமக்கு தெரியும் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கும் சரியா நேச்சுரல் நம்பர் எக்ஸ் லெஸ் தான் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க த்ரீனா த்ரீயை விட சின்னது த்ரீயை விட சின்னது என்னென்ன இருக்குது ஒன்று ரெண்டு சரியா அப்போ சி இஸ் ஈக்குவல் டு ஒன் காமா டூ அப்போ வந்து நம்ம ஏ பி சி கண்டுபிடிச்சாச்சு இனி நம்ம வந்து வெரிஃபை பண்ண வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு சப் கொஸ்டின் எடுத்து எழுதிடுறேன் ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்போ அதுக்காக எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ்னால் இந்த ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிறத எல்ஹெச்எஸ் சரியா அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி வரும் இதில் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன போட்டுருக்காங்களோ அதுதான் எப்போவுமே எந்த ஒரு கணக்குலையும் கண்டுபிடிக்கணும் இப்போ இங்கே பி யூனியன் சி நம்ம எடுத்து எழுதிக்கலாம் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு பின்னா என்னது செட் ஜீரோ காமா ஒன்று ரைட்டா தென் யூனியன் அந்த யூனியன் அப்படியே போட்டுக்கணும் யூனியன் சின்னா என்னது ஒன் டூ ஒன்று காமா ரெண்டு ஒன்று காமா ரெண்டு போட்டாச்சா யூனியன் சொன்னோம்னா சேர்ப்பணி சேர்ப்பணின்னா நம்ம எல்லாமே எழுத்துக்கு எழுதிக்கணும் அதாவது இங்கே என்ன இருக்குது ஜீரோ ஒன் சரியா கம்மா போட்டு இங்கே என்ன இருக்குது அதுவும் எடுத்து எழுதணும் இங்கே ஒன்று வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம் ஸோ அதை எழுதக்கூடாது செட்டில் வந்து ரெப்பிட்டேஷன் இருக்கக்கூடாது அதனால் நம்ம ரெண்டு எடுத்து போட்டுக்கிறோம் அப்போ பி யூனியன்சி கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி யூனியன்சி நம்ம கண்டுபிடிக்கணும் ஏ நமக்கு தெரியும் செட்டு டூ கமா த்ரீ செட் டூ கமா த்ரீ கிராஸ் இங்கே கிராஸ்னால நம்ம கிராஸ் போட்டுக்கிறோம் கிராஸ் பி யூனியன் சி ஆன்சர் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா ஜீரோ கமா ஒன்று கமா ரெண்டு அது அப்படியே போட்டுக்கிறோம் தாட்ஸ் ஈக்குவல் டூ எப்படி எழுதலாம் நம்ம சொல்லியிருக்கோம் கிராஸ் வந்துச்சுன்னா எப்படி எழுதணும் செட் போட்டு டூ கமா ஜீரோ ஆர்டர் பேப்பர் போட்டு எழுதிக்கணும் டூ கமா ஜீரோ டூ கமா ஒன் டூ கமா டூ சரியா நெக்ஸ்ட்டு அதே மாதிரி த்ரீ த்ரீ கமா ஜீரோ த்ரீ கமா ஒன் லாஸ்ட் ஒன் த்ரீ கமா டூ ஸோ நம்ம வந்து இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆர்ஹெச்எஸ்னு போட்டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சின்னு எழுத போகிறோம் சரியா ஆர்ஹெச்எஸ் அதாவது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வர்றது ஆர்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி
இப்போ இந்த ப்ராக்கெட் ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏன்னது ஏஸ் ஈக்குவல் டு 2,3 சரியா? ஏ கிராஸ் பி கிராஸ் போட்டு பி 0,1 இப்போ கிராஸ் போட்டதுனால நம்ம என்ன பண்ணணும், செட் எழுதிட்டு அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணணும், ஆடர் பேரில் போடணும். 2,0, 2,1 அதே மாதிரி 3,0, 3,1 இது நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிடலாமா? ஏ கிராஸ் சி சீக்கிரம் 2 ஏனா 2,3 தெரியும். அண்ட் சீனா என்ன வரும், சிசிக்கல் 2, 1,2, 1,2 சரியா? தென் இங்கே நம்ம கிராஸ்னால் என்ன பண்ணணும், செட் போட்டுட்டு ஓடை பேர் எழுதணும். 2,1, 2,2, 3,1, 3,2 சரியா? போட்டு அதை செட் அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆர்ஹெச்எஸ்ல ரெண்டு இருக்கு இல்லையா, அதை ரெண்டும் சேர்த்து எடுத்து எழுதிக்கணும். ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி, தட்ஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பியில் என்னென்ன இருக்குது பாருங்கள், 2,0, 2,1, 3,0, 3,1 ஏ கிராஸ் சியில் 2,1, 2,2, 3,1, 3,2 சரியா? இப்போ யூனியனாக சேர் பண்ணி நமக்கு தெரியும், இதில் இருக்கிற எல்லாமே எடுத்து போட்டுடலாமா. 2,0, 2,1, 3,0, 3,1 சரியா? நெக்ஸ்ட்டு 2,1 வருது, ஆனால் ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம். ஸோ 2,1 நம்ம எழுதக்கூடாது. அடுத்து 2,2, 2,2, 3,1 வருது, நம்ம அதுவும் ஆல்ரெடி எழுதிட்டோம் ஸோ அதை எழுத வேணாம். அப்புறம் 3,2 ஸோ நம்ம எழுதிட்டோம். இப்போ எல்ஹெச்எஸ் எழுதிட்டோம், பார்ப்போம் ஆர்ஹெச்எஸும் எல்ஹெச்எஸும் ஒரே மாதிரி வர்க்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட் எத்தனை ஓட பேர்னு எனக்கு எண்ணிக்கலாம், 1, 2, 3, 4, 5, 6 எல்ஹெச்எஸில் பாருங்கள், ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, அங்கேயே 6 இருக்கா பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 ஓகே 6 ஆனால் அதுக்குள்ள எல்லாமே ஓட பேரில் ரைட்டானு பார்க்கணும் சரியா? ஸோ பார்க்கும்போது இதில் இருக்கிற எல்லாமே இதுலேயும் நமக்கு இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம் நம்ம, ஹியர் LHS equal to RHS, that is A cross B union C equal to A cross B union A cross C. See, yeah. Hence it is verified. Verified. அவ்வளோதாங்க, இது சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனி வந்து செகண்ட் பார்ட் பார்ப்போம். செகண்ட் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சின்னு எழுதணும் சரியா? அப்போ செகண்ட் ஒன் எழுதலாம், செகண்ட் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. எப்போவுமே நம்ம வந்து ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிறத எப்படி எழுதுவோம், எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதா செய்யணும், பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு பினா எல்லாத்து கொஸ்டுக்கும் ஏபிசி ஒன்று தான். ஸோ பி என்னது வரும், பி ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், பி வந்து 0,1 சரியா? பி 0,1 இன்டர்செக்ஷன், இங்கே இன்டர்செக்ஷனால இன்டர்செக்ஷன் போட்டுக்கிறோம். சி வந்து 1,2 சி 1,2 தட்ஸ் ஈக்குவல் டு இது வந்து இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். இன்டர்செக்ஷனில் இப்படி வந்துச்சுன்னா ரெண்டு செட்டிலுமே எது காமனாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும், ஒரே மாதிரி எது இருக்குது அதுதான் எடுத்து எழுதணும் சரியா? இங்கே 0,1 இங்கே 1,2 இருக்குது, ரெண்டுலேயும் ஒரே மாதிரி எது இருக்குது, ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ அது போட்டு அதை எடுத்து எழுதிடணும். அப்போ செட் 1 அது அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி யூனியன் பி இந்த செக்ஷன் சியும் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏ கிராஸ் ஏ ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம், ஏன்னா என்னது 2,
மூணு ஏ ரெண்டு காமா மூணு இன்டர்ஸ் கிராஸ் போட்டுட்டு இந்த பின்ன செக்ஷனோட ஆன்சர் இருக்கு இல்லையா ஒன்று அதை எடுத்து போட்டுக்கணும். இப்போ இது கிராஸ்னால நம்ம எப்படி பண்ணுவோம், செட் போட்டு டூ காமா ஒன் த்ரீ காமா ஒன் சரியா அதை எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆர்ஹெச்எஸ் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி போடணும். ஸோ ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், அந்த இதை எடுத்து எழுதுங்க, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட் இந்த ப்ராக்கெட் பண்ணிக்கலாம், ஏ கிராஸ் பி A cross B intersection A cross C. பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். ஏ கிராஸ் பி அதோட ஆன்சரை வந்து நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் பாருங்கள். டூ கமா ஜீரோ டூ கமா ஒன் த்ரீ கமா ஜீரோ த்ரீ கமா ஒன் டூ கமா ஜீரோ டூ கமா ஒன் த்ரீ கமா ஜீரோ அண்ட் த்ரீ கமா ஒன் சரியா. அதே மாதிரி ஏ கிராஸையும் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஏ கிராஸ் சி சீக்குவல் டு என்ன எழுதியிருக்கோம் அந்த பாருங்கள். ஃபஸ்ட்டில் நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் செஞ்சுருக்கோம், டூ கமா ஒன் டூ கமா டூ த்ரீ கமா ஒன் த்ரீ கமா டூ டூ கமா ஒன் டூ கமா டூ த்ரீ கமா ஒன் த்ரீ கமா டூ சரியா. இப்போ ரெண்டும் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம், ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன பார்க்கணும், இன்டர்செக்ஷன் வெட்டில் பார்க்கணும் சரியா. அதுக்கு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் பாருங்கள். ரெண்டுலுமே காமனாக என்ன இருக்குது, இங்கே ஒரு டூ காமா ஒன் இருக்குது, இங்கே ஒரு டூ காமா ஒன் இருக்குது, இங்கே ஒரு த்ரீ காமா ஒன் இருக்குது, இங்கே ஒரு த்ரீ காமா ஒன் இருக்குது. ஸோ அது மட்டும் எடுத்து எழுதிக்கலாம், டூ காமா ஒன் த்ரீ காமா ஒன் சரி இது ரெண்டு தான் இருக்குது. ஆ இப்போ நம்ம பார்க்கும்போது எல்ஹெச்எஸ் எடுங்க, எல்ஹெச்எஸில் பாருங்கள் அதே ஆன்சர் தான் நமக்கு வந்திருக்கு, டூ காமா ஒன் த்ரீ காமா ஒன் எல்ஹெச்எஸ் ஆ பார்த்துக்கீங்களா. இப்போ ஆர்ஹெச்எஸில் அதே தான் நமக்கு வந்திருக்கு, ஆர்ஹெச்எஸில் என்ன வந்திருக்கு, டூ காமா ஒன் த்ரீ காமா ஒன். ஸோ நம்ம எப்படி எழுதலாம், ஹியர் இங்கு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் எனவே ஹென்ஸ் சரியா எனவே இட் இஸ் வெரிஃபைட் தேங்க்யூ.